வணக்கம் நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனலில் ஓஎம்ஆர் ரோட் பற்றி நான் வந்து பேசியிருந்தேன். ஓஎம்ஆர் ரோட் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னா ஐடி ஊழியர்களும் மற்ற தொழிலாளர்களும் இந்த ஓஎம்ஆர் ரோடுக்கு வரணும், வந்தால் தான் இந்த ரோடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். மற்ற ஊழியர்களை பற்றி நான் பேச விரும்பலை. ஐடி ஊழியர்கள் மறுபடியும் ஓஎம்ஆர் ரோடுக்கு எப்போ வரப்போகிறாங்க, ஐடி கம்பெனியில் எப்போ மறுபடியும் திறக்க போகிறாங்க, ஏன் அவங்களால இப்போ திறக்கிறதுக்கு முடியலை அப்படிங்கிற இந்த நிறைய கேள்விகள் வந்து மனசில் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் தான் நான் இந்த விடையாக நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நான் சொல்கிறேன். நம்பர் ஒன், எப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை கேன்சல் பண்ணிட்டு ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் மறுபடியும் கம்பெனிஸ் வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ஒர்க் லைஃப் பேலன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. நம்பர் த்ரீ, ஐடி கம்பெனிஸ்க்கு காஸ்ட்டை நல்லா சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மூணு காரணத்துக்காக ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, குறிப்பாக தண்ணி செலவு, அப்புறம் போக்குவரத்து செலவு, இந்த செலவெல்லாம் இல்லாமல் ஐடி கம்பெனிஸ்க்கு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே இப்போ அவங்களுக்கு செலவே இல்லாமல் போச்சு. இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த அந்த பிஸ்னஸ் தேக்கத்தையும் இந்த காஸ்ட் கட்டிங் அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துச்சு. அது இந்த மூணுனால ஐடி கம்பெனிஸ் நிறையவே பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் திரும்பி எல்லா எம்ப்ளாயீஸையும் வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்சன் தான். ஏன்னா ஆஃபீஸ் வந்தால் தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஐடி கம்பெனிஸோட நிலைமை இன்றைக்கி கிடையாது. அதுவும் க்ளவுட் அப்படிங்கிற மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ ஆஃபீஸ் வந்து தான் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வரப்போகிறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு வரப்போகிறாங்க. பெரிய க்ரௌடை இனிமேல் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். என்னுடைய அசம்ஷன், ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இனிமேல் ஆஃபீஸ் வர போகிறாங்க. மற்றவங்க எல்லாருமே தே ஆர் கோயிங் டு கம் எய்தர் ஆன் ரேண்டம் பேசிஸ், அதாவது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள், இல்லை வாரத்தில் மூணு நாள் ஆஃபீஸ்க்கு வர்றது, ரெண்டு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மாடல் தான் வரப்போதே தவிர கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஆஃபீஸ் வருவாங்களாங்கிறது ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க் தான். இது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸ் மறுபடியும் திறக்கிறதுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐடி கம்பெனிஸ் முக்கால்வாசி கிளாஸ்டு கம்பெனிஸ், கண்ணாடி ஆல் அடைக்கப்பட்ட கட்டடங்கள் தான் எல்லாமே. ரீசெண்டாக ஒரு ஜியோ ஒன்று ஒரு இது பாஸ் பண்ணியிருந்தாங்க, ஏர் கண்டிஷனர் போடவே கூடாது கடைகளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஐடி கம்பெனிஸ்க்கு பொருந்துமான்னு எனக்கு தெரில. அப்படி ஒருவேளை பொருந்துச்சுன்னா இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது ஐடி கம்பெனிஸில் சாத்தியமே கிடையாது. காரணம், ஏர் கண்டிஷனர் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட் இருக்க முடியாது. ஏன்னா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுற அந்த ஹீட்டு இது எல்லாத்தையும் அந்த ஏர் கண்டிஷனர் மெயின்டைன் பண்ணும். கிளாஸை திறக்க முடியாது, ஏன்னா எல்லாமே அந்த சீல்டு கிளாஸ். ஒருவேளை எல்லா கிளாஸையும் உடச்சி பேத்து திறந்து விட்டாங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே சிஸ்டத்துக்குள்ளே வந்து சிஸ்டத்தை பதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசியும் போட முடியாது, கிளாஸ் எல்லாம் திறந்து விட்டு ஆர்கனைசேஷன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா தூசி எல்லாமே வந்துடும். இப்படி இந்த ரெண்டு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்க போகுது அப்படின்னா, மிக்சடாக இருக்க போகிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவாங்க. இதில் ஒரு ரொட்டேஷனாகவும் இருக்கும். கொஞ்சம் பேர் இந்த ஆடார் ஈவன் இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை இன்னோவேட்டிவாக கொண்டு வந்து எல்லாரையும் ஆஃபீஸ்க்குள்ளே அகாமடேட் பண்ணாமல் ஒரு செட் ஆஃப் பீப்புளை கொஞ்சம் கொஞ்சமாக அகாமடேட் பண்ணுறதுக்கு ஐடி கம்பெனிஸ் முயற்சி பண்ணுவாங்க. சரி, இதுதான் ஐடி கம்பெனிஸ் வந்து எடுக்க போகிற ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னா எனக்கு தெரில. இதுவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் வந்து நல்லாவே பெனிஃபிட் ஆகிருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியடில். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. இது அவங்களுடைய பிஸ்னஸ் தேக்க நிலைக்கு இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெனிஃபிட் வந்து அந்த பிஸ்னஸ் நடக்காமல் இருந்த அந்த சமயத்தை இது வந்து ஒரு ஒரு இது கொடுத்துருக்கு. ஒரு அந்த இதை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கு. பிஸ்னஸ் இல்லாத டைத்தில் காஸ்ட் கட்டிங் இவங்களுக்கு நல்லாவே நடந்திருக்கு. சரி, இந்த மறுபடியும் இந்த ஓஎம்ஆர் ரோட் அப்படி அந்த இதுக்கு வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வரப்போகிறதுல பார்ட் டைமாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்க போகுது.
அப்படி மொத்தமாக வந்தால் மட்டும்தான் ஓஎம்ஆர் ரோட் பிழைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி பேர், கொஞ்சம் பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லை இது இந்த மாடல் ஏதோ ஒரு மாடல் வந்துச்சு அப்படின்னா ஓஎம்ஆர் ரோட் வந்து மீண்டும் பெரிய லெவலில் பாதிக்கப்படும். எதனால் பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்த ஐடி எம்ப்ளாயிஸை நம்பி இந்த ரோட்டில் இருக்க எல்லா பிஸ்னஸுமே இருக்குது. சாப்பிட்ற கடையிலேருந்து, பெட்ரோல் பங்க்லேருந்து, காய்கறி கடையிலேருந்து, மளிகை கடையிலேருந்து, எல்லாமே இந்த ஐடி எம்ப்ளாயிஸை நம்பி தான் இருக்குது. இந்த ஐடி எம்ப்ளாயிஸ் வரல அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடையாது, ஷேர் ஆட்டோ ஓடாது. கொஞ்சோண்டு பேர் எம்ப்ளாயிஸ் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஷேர் ஆட்டோ தான் ஓடும், பஸ்ஸில் கூட்டம் இருக்காது. அப்புறம் ஒருவேளை ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து வரமாட்டாங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கில் கூட்டம் கம்மியாக இருக்கும், அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க, பெட்ரோல் பங்க்ஸோட எண்ணிக்கையை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய கடைகள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெனிஃபிட்டுக்காக ஒருவேளை இப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி இல்லை தண்ணி இதை இந்த காஸ்ட்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மாடல் கொண்டு வராங்க அப்படின்னா இது இந்த சைடில் ஒரு அஃபெக்ட் ஆகும், ஒரு பேலன்ஸ்டு அந்த இது வராது. ஸோ ஐடி கம்பெனிஸ் வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணணும், சேஃப் வித் ஆல் தி சேஃப்டி மெஷர்ஸ், எல்லா சேஃப்டி மெஷர்ஸோட ஐடி கம்பெனிஸ் மறுபடியும் திறக்கணும். திறந்தால் மட்டும்தான் இது எல்லாமே மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும், இல்லை அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த ஓஎம்ஆர் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் ஒரு வேளை அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெனிஃபிட் எல்லாத்தையும் கடந்து ஐடி கம்பெனிஸ் மறுபடியும் எம்ப்ளாயிஸாக கால் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போனா மட்டும்தான் இந்த ஓஎம்ஆர் பிழைக்கும். எப்போ அவங்க கால் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஹையஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான். ஏன்னா எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய ஹெல்த் பெனிஃபிட், அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய அந்த பேண்டமிக் டயத்தில் மறுபடியும் அவங்க வந்து வேலைக்கு வர்றதுக்கான அந்த பயம், அந்த ஃபியர் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் எம்ப்ளாயீஸை வந்து ஐடி கம்பெனி வந்து கூப்பிடுவாங்க. இது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது எப்போ நடக்குமோ அது வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சேஃப்கார்ட் அண்ட் அவங்கெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி போவாங்க. யார் வித்ஸ்டாண்ட் பண்ணி இருக்க போகிறாங்க அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓஎம்ஆர் ரோட் மறுபடியும் அதோடைய நிலைமைக்கு எப்போ திரும்புது. நன்றி, வணக்கம்.